50,000 வருடங்களை கொண்ட அந்த மனுஷருடைய நாள் சும்மா சாதாரண நாளாது. எத்தனை வருஷம்? 50,000 வருடங்கள். 50,000 வருடங்கள் அந்த மனுஷருடைய மைதானத்தில் இருக்கணும். அல்லாஹ் விசாரணைக்கு வரவே மாட்டார். நபிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுல விழுந்து இவங்களை அவசரமாக விசாரணை செய்து அவர்களை சுவர்க்கமோ நரகமோ ரெண்டுல ஒன்று நீ போட்டு விசாரணையை முடிச்சிரு என்று அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ்ட கேட்கறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு பின்னாலதான் அவர் அல்லாஹ்ட கேட்பாரு. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் விசாரணைக்கு வருவான். வெயிலா? வெயில் வந்துடும். வெயில் வந்தா என்ன வரும்? என்ன வரும்? தண்ணி தாவம் வரும். வந்தோடனே தண்ணி தான் குடிக்கிறது. தண்ணி தண்ணி எங்கேயும் இல்லை. தண்ணி எங்கே இருக்குமா? அங்கே போகிற இடத்துல தண்ணி போத்த எடுத்து குடியிருமா? 50 ரூபா கொடுத்து. இல்லை, தண்ணி இல்லை. தண்ணி இருக்கிறது சுபஹானல்லாஹ் ஒரு இடத்துல தான். தண்ணி ஒரு இடத்துல தான் இருக்கும். அதுதான் நாங்கள் சூரத்துல் கௌசரில் நம்ம படிக்கிறோம். இன்ன ஆகுத்தைனா கல் கௌசர். நபியே, நாங்கள் உங்களுக்கு கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்தை தந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹுனுல் ஆகிரூன். நாங்கள் தான் இந்த சமுதாயத்திலே லாஸ்டா வந்தவர்கள். இந்த சமுதாயம் தானே கடைசி சமுதாயம். அஸ்ஸாபிகூன யௌமல் கியாமா, மறுமை நாள்ல ஏந்த சமுதாயம் தான் முதல் முதலாக நிற்கும். அப்படின்னா என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமாருடைய சமுதாயமும் இருக்கும். முதல் விசாரணை ஏந்த சமுதாயத்துக்கு தான். முதல் முதலாக தண்ணி கொடுக்கிறது என்ன சமுதாயத்துக்கு தான். முதல் முதலாக சுவர்க்கத்தை திறப்பதும் நானும் என் சமுதாயம் தான். எவ்வளவு பெரிய கிப்ட் அது! அடுத்து அவ்வளவு பேரும் இருப்பாங்க. எல்லா நபிமார்களும் நபிமாருடைய சமுதாயமும் அந்த வெயில இருப்பாங்க. நபிமார்களுக்கு கடன் கொடுத்திருப்பார். முதல் முதல் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தை தான் அல்லாஹ் விசாரணை பண்ணுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்ல சொன்னாங்க, சஹாபாத்தோட சொன்னாங்க, நீங்க பொறுமையா இருங்க, நான் உங்களை நாளைக்கு மறுமையில் ஒரு இடத்துல சந்திப்பேன். எந்த இடம் அது? அதுதான் ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர்த்தடாகத்தில் தண்ணி குடிக்கும் பொழுதும் நான் உங்களை சந்திப்பேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோடான கோடி மக்கள் இருக்கும் பொழுது சஹாபாக்களை சந்திப்பாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணி கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய என்ன செய்வார்கள்? தண்ணி கொடுப்பாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏராளமான மக்கள் இருக்கும் பொழுது இது உங்களோட சமுதாயம் தான் என்று கண்டுபிடித்து எப்படி நீங்கள் தண்ணி கொடுப்பீங்க? நியாயமா இல்லையா கேள்வி? கேள்வி நியாயமானது. கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ் உடுப்பு கொடுத்திருக்கிறான். மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் இருப்பார்கள். நீங்கள் எப்படி தண்ணி கொடுப்பீங்க? உங்களோட சமுதாயம் என்று அபூபக்கர் அலியை தெரியும், உமர் அலியை தெரியும், உஸ்மான் அலியை தெரியும். எங்களை தெரியுமா ரசூல்லாக்கு? தெரியுமா? தெரியாது. எங்களை தெரியாது. எங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு ஒட்டகம் அல்லது நான் நினைக்கிற குதிரை, ஒட்டகம்னு நினைக்கிறேன், ஒரு கருமை நிறமான ஒரு ஒட்டகம், முழுக்க கருப்பு அல்லது முழுக்க வெள்ளை ஏதாவது ஒன்று, கருமை நிறமான அந்த ஒட்டகத்தில் ஒரு இடத்துல ஒரு டாட் வெண்மையாக தெரிகின்றது. என்ன விளங்குது? வெண்மையாக தெரியுது. இவருடைய ஒட்டகம் நிறைய இருக்குது, நிறைய மக்களுடைய ஒட்டகம் இருக்குது, எல்லாம் கருப்பாக இருக்குது. இவருடைய ஒட்டகம் என்னாது? ஒரு டாட் வெண்மை இருக்குது. இவர் இவருடைய ஒட்டகத்தை கண்டுபிடிச்சு கொள்ள மாட்டாரான்னு கேட்டான் அல்லாஹ்வுடைய தூதரே. அவருக்கு அந்த ஒட்டகத்தை இலகுவாக கண்டுபிடிச்சு கொள்ள முடியும்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ற சமுதாயத்தை கண்டுபிடிச்சு கொள்வேன். எப்படி எப்படி தெரிஞ்சா தானே அந்த வேலைக்கு ரெடியாக இருக்கும். எங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சமுதாயம் நாளைக்கு அவங்களோட முகங்களும் கைகளும் மின்னி கொண்டிருக்கு. இந்த சமுதாயத்தில் தொழுகைக்காக வேண்டி யாரெல்லாம் உது செய்கிறார்களோ, உது செய்தவர்களுடைய முகமும் கையும் மின்னி கொண்டிருக்கும். அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஃபோக்கஸ் உண்டு, ஒரு பிரகாசம் உண்டு, அடைஞ்சிருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பிரகாசம்
எந்த நபியுடைய சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படலை. யாருக்கு தந்திருக்கிறது? எங்களுக்கு தந்திருக்குது. சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன தெரியுமா, நீங்க உது செய்யும் பொழுது கவனமாக நீங்க உது செய்யுங்க. உதுவுடைய ஹதீஸ்களை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. உதுவுடைய ஹதீஸ்களை எல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வுளுவை அழகாக ஒழுங்காக செய்தவர். நாங்க எங்கட உதுவை நம்ம பார்த்தா தண்ணி அடிக்கிறது, கை கழுகின பாதி கழுகாத பாதி, கொஞ்சம் பேர் வாயை கொப்பளிக்கிறது இல்லை, நாசிக்கு தண்ணி செலுத்துறது இல்லை, டப்பில் அப்படியே காலை அப்படியே நீட்டுறது, இந்த காலை நீட்டுறது, ஓடி வாரது இல்லை. இது இல்லை. முழுவை அழகாக ஒழுங்காக யாரெல்லாம் செய்கிறார்களோ நாளை மறுமையில் அவருடைய கை மின்னின்றிருக்கும், முகம் மின்னின்றிருக்கும். எந்த சமுதாயத்துக்கும் இல்லை, நான் கண்டுகொள்வேன், நான் கண்டுகொள்வேன். எங்கடால் நான் தண்ணி கொடுப்பேன். மலக்குமார்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், அந்த வெயில கடுமையில தண்ணியில அந்த தாகத்தோடு இருக்கிற மக்களுக்கு நான் தண்ணி கொடுப்பேன், அதுல ஒரு மிடரு குடித்தால், ஹவுதுல் கௌசர்ல இருந்து ஒரு மிடரு தண்ணி கொடுத்தா சுவர்க்கம் அல்லது நரகம் போகும், வரங்காட்டி தாகமே வராதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போதும், அது போதும். ஒரு ஒரு மிடர் அடிச்சுட்டா அதுக்கப்புறம் தாகம் வராது, அவர் போயிடுவார். நான் கொடுத்து கொண்டிருப்பேன். கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், உது செய்து என்னுடைய சமுதாயத்தில் முகமும் கையும் மினுங்கியவர்களை போலின் அப்படியே அனுப்புவாங்க. அவங்க தான் பிளாக் ரசூல் அங்கே கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது கண்ணு கட்டிய தூரம் அது விசாலமாக இருக்கும், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்றனுடைய கூளைகள் இருக்கும், தேனை விட இனிமையானது, பாலை விட வெண்மையானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நம்ம குடிக்கிற தேன் இருக்கையா, தேனை விட சுவையானதான், பாலை விடனாது ஒயிட், அந்த அளவுக்கு வெள்ளையானது. இப்போ உரு செஞ்சவங்க எல்லாம் போகிறாங்க, போய்கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் பேரை மலக்குமார்கள் நிறுத்தாட்டுவார்கள், நில்லுங்க போகாதீங்க. முகங்கள் எல்லாம் மின்னின்றிருக்குது, கைகள் எல்லாம் மின்னின்றிருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த தூரத்தில் சொல்லுவாங்கன்னு தெரியுமா, அவங்கள விடுங்கப்பா, அவங்களாம் என்ற சமுதாயம். ஏ என்ற சமுதாயம், ஒரு செய்த அடையாளம் கையில் விளங்குது, முகத்தில் அடையாளம் விளங்குது, விடுங்க. மலக்குமார்கள் சொல்வார்கள், ஏலா விடேலா, இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, இந்த உலகத்தில் உது செய்தாலும் இந்த உலகத்தில் இன்னொரு வேலை செஞ்சாங்க அவங்க. நீங்கள் ஒரு மார்க்கத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க, உங்களிடம் நீங்கள் உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களுடைய மார்க்கத்தில், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் சொல்லாத புதிய இபாதத்துக்களை உருவாக்கி நன்மை தரும் என்ற போர்வையில் இந்த உலகத்தில் அவர்கள் இபாதத் செய்தவர்கள். அல்லாஹு அக்பர். இதை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மார்க்கம் கம்ப்ளீட். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்கு முன்னால் அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஒருத்தர் வந்து இல்லாத ஒரு நோம்பை பிடிக்கிறார், மேராஜ் நோம்புன்னு பிடிக்கிறார் அவர். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தாரா, இல்லை, இவர் பிடிச்சிட்டு போறார் நண்பர். ஒரு சிம்பிள் மேட்டர் நான் உங்களுக்கு சொல்றேன், சுபஹானல்லாஹ் எத்தனை விடுத்தம் சொல்லணும் தொழில் பின்னால, எத்தனை விடுத்தம், 33. சுபஹானல்லாஹ் சொன்ன நன்மை தானே, நான் 50 சொல்லிட்டு போறேன், சொல்லலமா எனக்கு நன்மை தானே சொன்னா, நன்மையா இல்லையா, நன்மையா இல்லையா? சுபஹானல்லாஹ் 33 சொல்ல சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எனக்கு டைம் இருக்குது நிறைய, வேற ஒன்றும் இல்லை, நான் தொழுது போட்டு ஒரு 50 சொல்லிட்டு போறேன், ஏழுமா ஏழவா, ஏழா, ஏ ஏழா. ரசூலுல்லாஹ் 33 தான் சொல்ல சொன்னது உனக்கு, நீ 33 விட தாண்டினால் அது குற்றம், நீ மார்க்கத்தில் ஒன்றை நீ சேர்க்கிறாய். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இபாதத்தை காட்டி தந்த மெதட்ல செய்யணும், எதை எங்க செய்ய சொன்னாரோ அங்க அதை செய்யணும், நிலையில தான் குர்ஆன் ஓதணும். ருகு போயிட்டு குர்ஆன் ஓதலுமா, ஏலாது, குர்ஆன் ஓதுவது சிறப்பு. ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், நீ ருகுல இதைத்தானப்ப சொல்லணும், நிலையில நீ இதைத்தான் சொல்லணும், நீ அத்தகையாட்டில் நீ இதைத்தான் சொல்லணும், நீ இந்த அளவு தான் தஸ்பீ செய்யணும். ரசூலுல்லாஹ் ஒரு மெதட்டை காடி தந்திருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வுதுவை அழகாக செய்தவர்கள், மறுமையில் முகமும் கையும் மின்னக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தில்
புதிய புதிய இபாரத்துக்களை யாரெல்லாம் சேர்த்தார்களோ மலக்குமார்கள் சொல்வார்கள், உங்களுடைய மரணத்துக்கு பின்னால இவங்க கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா, புதியதொரு சரவாத்தை கண்டுபிடித்தார்கள், புதியதொரு நோன்பை நோற்றார்கள், புதியதொரு திக்ரை கொண்டு வந்தார்கள். நீங்க சொல்லாத வேலைகளை செஞ்சாங்க என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள், கையில் இருக்கக்கூடிய இந்த குவளையை தூக்கி கீழே அடிச்சு போட்டுட்டு ஃபபுதன் ஃபஸுஹுகன் ஃபஸுஹுகன் லிமன் பத்தல தீனி, எனக்கு பின்னால நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் யாரெல்லாம் கையடிச்சு மாத்தினார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டும் என்று சொல்லி கையிலிருந்த குவளைகளை வீசி போட்டு தண்ணி கொடுக்காம நான் போவேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப ரெண்டு விஷயம் அவதானம், ஒன்று வுதுவ சரியா செய்யணும், வுதுவ சரியா செய்யணும், வுதுவ ஒழுங்காக செய்யணும். வுதுவ நானும் நீங்களும் ஒழுங்காக நம்ம செஞ்சா ஏந்த உன்னுடைய உங்களுடைய முகங்கள் எல்லாம் கைகளெல்லாம் விளங்கும். ரெண்டாவது விஷயம், எந்த இபாதத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாலையும் இது குர்ஆன்ல இருக்குதா, இது ஹதீஸ்ல இருக்குதா, குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன செய்தியா, ஹதீஸ்ல சஹீஹான செய்தியாக இது இருக்குதா, உறுதிப்படுத்திக் கொள்றது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இபாதத்தை எப்படி செய்து காட்டினார்கள் என்கிறத பார்த்து அதை நம்ம சரியா கண்டினியூ பண்ணினா தான் நமக்கு என்ன கிடைக்கும், நாளை மறுமையில் என்ன கிடைக்கும், ஹவுதுல் கௌசர் என்ற நீர்த்தடாகம் கிடைக்கும். வெயில், வெயிலுக்கு அரசுடைய நிழல், தண்ணீர் தாகம் வரும், தண்ணீர் தாகத்துக்கு ஹவுதுல் கௌசரில் தண்ணி கிடைக்கும். என் மாப்பிள்ளை தொலாட்டி அவருக்கு தண்ணி இல்லை, என் மகன் தொலாட்டி ரசூலுல்லாஹ்க்கு அவரை தெரியாது, இது என் மாப்பிள்ளை தண்ணியை கொடுக்குற ரசூலுல்லாஹ்னு சொல்லலுமா அங்கே வைத்து, ஆஹா அங்கே சொல்லலாம். பொம்பளைக்காக வேண்டி தொழுகை விட்ட மாப்பிள்ளை மாறு எத்தனையோ பேர், உங்களோட திருப்தி இல்லாத வாழ்க்கை, போதுமென்ற மனமில்லாத உங்களோட தன்மை, ஒரே நீங்கள் மாப்பிள்ளைய நெச்சரிக்கின்ற தன்மை, இப்படியான இந்த தன்மைகள் இந்த உலகத்தில் நிறைய கணவன்மார் அஞ்சு நேர தொழுகைக்கு பள்ளிக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குது. அது யதார்த்தம். பொம்பளைகளோட நெச்சரிப்பு கிச்சனுக்கு அது தேவை, பெட்ரூமுக்கு இது தேவை, ஹாலுக்கு இது தேவை, மகளுக்கு அது தேவை, எனக்கு இது தேவை, இவன்ட பொருளாதாரத்துடைய வரவு இவனுக்கு போதாது. இவன் என்ன செய்வான் தெரியுமா, அஞ்சு நேர தொழுகையை விட்டு போட்டுட்டு என்ன செய்வான், இவன் மனைவியுடைய ஆசை, மனைவியுடைய திருப்தி, பிள்ளைகளுடைய சந்தோஷம், இதற்காக வேண்டி அஞ்சு நேர தொழுகையை விட்டு போட்டுட்டு இவன் என்ன செய்வான், உழைக்கிறதுக்கு தொடங்குவான். அங்கு உழைக்கும் பொழுது இவளுடைய ஆசையை திருப்தி படுத்துறதுக்கு பொண்டாட்டிக்கு தெரியாமலே வட்டி எடுப்பான், தெரியாத அவளுக்கு. நைட்டில் டயர்டாகி வருவான், யாருக்கு, மனைவிக்கு பிள்ளைகளுக்காக வேண்டி உழைச்சி போட்டு, அவனுக்கு பெருசாக தேவையில்லை. மகள், மகன், மனைவி ராவிக்கு வரும்போது டயர்டாகி வருவான், இஷா தொழுகை இல்லை, அந்த டயர்டில் படுப்பான், அவனுக்கு சுபகு தொழுகை இல்லை, இவனுக்கு நாளைக்கு மறுமை இல்லை. உங்களோட கண் முன்னாலே அவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தண்ணி குடிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இல்லாமல் போகுமே தாய்மார்களே. அப்போ நம்ம எங்களோட ஆசைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், ஹஸ்பண்டை பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு வார எங்கிறத நம்ம விளங்கி அதுக்கு ஏற்றாற் போல் எங்களோட வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கொள்ளணும். தாய்மார்களாக நீங்கள் அப்படி செஞ்சாதான் உங்களோட மகள் திருமணம் அடிச்சு போனால் ஏண்டும்மா இப்படித்தான் எங்களோட வாப்போட நடந்து கொண்டது, எங்கட உமா இப்படித்தான் எங்களோட வாப்போட பொருளாதாரத்தை சேமித்து கொண்டா, எங்களோட உமா இப்படித்தான் எங்களோட வாப்பவை கண்டதற்கெல்லாமே நச்சரிக்கல, நானும் என் ஹஸ்பண்டை நானும் அப்படி ஆக்கக்கூடாது என்கிறத உங்களோட மகள் மாறும் என்ன செய்வாங்க, படிச்சு கொள்வாங்க.